இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒருமுறை கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கன்னியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்பது. ஹலலூயா. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் எப்படி வைக்கிறாராம்? அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைக்கிற தேவன். ஹலலூயா. நம்முடைய தேவன் நம்ம எப்பொழுதுமே உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன். ஹலலூயா. நாம் எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் ஆண்டவரை மட்டும் நாம் நம்பி இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் எளிதில் நம்ம என்ன செய்ய முடியும்? முறியடிக்க முடியும். ஹலலூயா. அநேகர் நம்ம செய்கிற காரியம் என்னென்னா, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை விட சில இடங்களில் மனுஷனை அதிகமாக நம்பி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அநேக தோல்விகள் வருகிறது இதுதான் காரணம். ஹலலூயா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து விடுவோம். கர்த்தர் மேலில் நம்பிக்கை வைக்காதபடி, கர்த்தருக்கு பயப்படாதபடி நம் மனுஷன் கொடுக்கிற ஆலோசனைகளை சில நேரம் கேட்டு அதன்படி செய்யும் பொழுது சில தோல்விகளை நாம் தழுவி விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, அருமையான மகனே, மகளே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, எந்த கஷ்டத்திலும், எந்த நஷ்டத்திலும், எந்த உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும், சோர்வான நேரத்திலும், ஆபத்தான நேரத்திலும் என்னை நம்பு, நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனம், இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான மகனே, மகளே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் கர்த்தரை நம்புங்க. ஹலலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் ஒரு இடத்திலும் வெட்கப்பட்டு போனதே இல்லை, சரித்திரமே இல்லைங்க. ஹலலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்பொழுதும் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இடத்தை தான் ஆண்டவர் வைத்திருப்பார். மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக அவர் என்ன செய்வார்? உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அழகு பார்க்கிற தேவன். ஆகவே எவ்வளவுதான் ஆபத்துகள் வந்தாலும் அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவித்து உங்கள் குடும்பத்தை, ஹலலூயா, பாதுகாத்து அந்த அடைக்கல பட்டணத்திற்குள் அவர் வைத்து உங்களை நடத்த வல்லமை உள்ள தேவன். ஹலலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை மட்டும் நம்புங்க, குடும்பமா ஆண்டவரை நம்புங்க. நிச்சயமாய் குடும்பமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தனிப்பட்ட ரீதியிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவீர்கள். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.